இதா முத்தலகு, இப்படியே இவ்வளோ எவ்வளோ நாளைக்கு தான் போய் அழுதுகிட்டே படுத்து கிடப்ப? எந்திரிதா, சாப்பிடாம கிடந்த அந்த வயிறு என்னத்துக்கு ஆகும்? எந்திரி, கஞ்சி ஊற்றிட்டு வரேன் குடி. எந்திரிதா, முத்தலகு. வேண்டாம்மா, வேண்டாம். எனக்கு உன் பேத்தி சாப்பிட்டாளா? நீ சாப்பிட்டியா? ஓம், அவளுக்கு என்ன? அது கடையில் போய் நூடுல்ஸ் தான். அதை வாங்கியதுனால கிண்டி கிண்டி நல்லா தின்னுட்டு தான் எங்கிட்ட தொலைஞ்சிருச்சு. காணும், சட்டியும் வெறிஞ்சட்டியாக கிடக்கு. நீ எந்திரின்னா ஓ மாவ சாப்பிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் எங்கிட்ட சாப்பிட்றது? நீ இப்படி கிடந்தா? நான்லாம் ஒன்றும் சாப்பிடலை. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கே வேண்டாம். போ, நீ இப்படி கிடக்கும்போது எனக்கு மட்டும் என்ன சோறு? ஏதுமா காசு அவளுக்கு? சன்னலில் என் மணிப்பரிசில் தூக்கிட்டு போயிருக்காடி. இப்போ எந்திரிக்கிறியா? என்னடி சொல்கிற? எவ்வளோ நேரமாக உனையை எழுப்புறேன்? உன் அவளுக்கு ஒரு அக்கறை உன் மேலே கிடையாது. சொல்கிறேன், அவன் படுத்துக்கிட்டு அழுகுறாடி, சாப்பிடலடி, போய் உங்கள் அம்மாவை எழுப்பி என்ன ஏதுன்னு கேளுடின்னு எனக்கு என்னான்னு என்கிட்ட போயிட்டா. இந்த பிள்ளையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய சொல், என்னடி இதெல்லாம்? எதுக்கு தான் பெற்று வளர்த்தியோன்னு எனக்கே வருது. திட்டாதம்மா, அவள் என்ன பண்ணுவா? திட்டாத, நீ போய் சாப்பிடுமா. எனக்கு இப்போதைக்கு பசியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் மனசும் இல்லை. நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். நீ போம்மா, போய் சாப்பிடு. ஏதா முத்தலகு, உன்னையை விட்டுவிட்டு நான் மட்டும் சாப்பிடு அப்படின்னா எப்படி தான் சாப்பிடுவேன்? எனக்கு எப்படி தான் உன்னை விட்டுட்டு சாப்பிட மனசு வரும் சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ இப்படி கிடக்கும்போது நான் மட்டும் ஒன்றும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீ கேட்டால் நானும் இப்படி உட்காறேன். அடே அம்மா, நீயும் அடம் பண்ணிட்டு இருக்கிற. எனக்கு ஒன்றும் செய்யாது நாலு நேரம் பசியில் கிடந்தாலும். வயசான காலத்தில் உனக்கு ப்ரெஷர் இசர்னு இருக்குது, சாப்பிடு நேரத்துக்கு. பூவா, மயக்கமாக கொண்டு தள்ளும்ல உனக்கு தள்ளிட்டு போகுது. செத்து தொலைகிறேன், போயிட்டு போகிறேன். இந்த கன்றாவியெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் மேலே போய் சென்னரலாம் போல இருக்குது. என் புருஷன் தான் போய் சேர்ந்தாரு, என்ன இந்த சேர்த்து கூட்டி வராரு பாரு. ஏம்மா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு இன்னும் யார் இருக்கா உன்னைய விட்டா சொல்லு. மூஞ்சிக்கிட்டே இந்த உசுரை வச்சுக்கிட்டு இம்போட்டு நாளைக்கு உன் பின்னாடியே லோட லோடன்னு தெரியுறேன். நான் சொல்கிறத நீ எங்கே கேட்குற? வாத்தா சாப்பிடுன்னா எங்கே வார? ஆ, உனக்கு யார் இருக்கான்னு கேட்குறீங்களே. நீ நல்லா இருந்தால் தானே எனக்கு நல்லாயிருக்கும். சொல்கிறத ஒன்றும் கேட்க மாட்டேங்கிற. எங்கிட்ட சாப்பிட்றதுக்கு மனசு வருது, ஏதோ சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் உன்னே சொல்லி கோளாறு குத்தம் இல்லை, உன் அவளை சொல்லணும். அவளையே திட்டாதம்மா. முத்தம்மா, முத்தம்மா. வாத்தா, என்ன பசுட்டாண்டுல நின்னிய, இப்போ என்னமோ வீட்டில் உட்காந்துருக்கிய? ஏன் போயிட்டு வந்துட்டியலா? ஊருக்கு போகலான்னு தான் போனோம், பசு போயிருச்சு, அதான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வேறு விஷயமுள்ள கேள்விப்பட்டேன். வேறு விஷயமா? என்ன? உன் பேத்தி அந்த கிருஷ்ணாக்கிட்ட போய் உன்னை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாலாமில்ல? சில பேசுகிறாவ கேள்விப்பட்டேன். எல்லாம் தான் தெரிஞ்சிருக்குமே, இந்நேரம் தான் ஊரே பரவி இருக்குமே. அப்புறம் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து கேட்குற? ஆமாம், அதனால தான் சரி ஊரை விட்டு போவோம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு போய் நின்று எங்கே கரகம் போக விட்டுச்சு, திரும்பி இழுத்து கொண்டாந்துட்டுல வீட்டில் விட்டுது. விருட்டுன்னு போயிட்டேங்க அந்த பஸ்ஸுக்காரங்க. என்னத்த செய்ய, கவனத்தை பஸ்ஸில் வச்சுருக்கணும். யோசனையெல்லாம் தான் எங்கிட்ட போகுது. என்னத்துக்கு முத்தம்மா, ஓ பேத்தி வேண்டாம்னா? அந்த விவரம் தெரிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்? நான் எப்படி கிடக்கேன் என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? ஓ, இதை கேட்க தான் இங்கேருந்து வந்தியாக்கும். அது இல்லை, இப்படி போயிட்டு இருக்கும்போது ஓ மாவை மூசு மூசுன்னு அழுத மாதிரி இருந்துச்சு. சரி என்னடா ஏதுடான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அவெல்லாம் ஒன்றும் அழுவலை, நீ போறியா? எங்கே எட்டு ஏத்தா முத்தளவு சொல்லு சின்னம்மா. ஏத்தா இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கவ, அட ஓ மாவில் என்ன யாதுன்னு கேட்டால் ஒரு தெளிவு பிறக்க போகுது. பட்டினியாக கடந்து என்ன செய்ய போகிற? எந்திரிச்சு சோத்த அள்ளி தின்னுத்தா? கோரு, என் மாவளை நான் சாப்பிட வச்சுக்கிருவேன், நீ போறியா? ஆடு ஏத்தா, நான் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரிக்கா பேசுகிற. நான் இப்போ என்ன ஒன்று வந்தேன், உன் மாவை இப்படி கிடக்குறாலே சாப்பிட சொல்லுன்னு தானே சொன்னேன். என்னமோ பெருசாக வறுத்து வர, நான் போகிறேன். நாகர் போ. பாருதா, ஒவ்வொருத்தவளும் நக்கல் பண்ணுற மாதிரி, நையாண்டி பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் நடக்குது. என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுனே தெரியல. இந்த கழுதை எங்கே போச்சுன்னு தெரியல. வந்து தொலைத பாரு வீட்டு பக்கம், போகிற பக்கமெல்லாம் அப்படி தானே ஏசி வாம்பாவ. ஏன் தான் அப்படி பண்ணிட்டு தெரியுதோ தெரியல. இங்கே ஒரு அப்பதா அப்பதா இப்போ தான் கூப்பிட்டு தெரிஞ்ச மரியாதையில் சொல்லிவிட்டேன். என்னப்பா எதுக்கு திட்டுற? காலையில் உங்ககிட்ட என்னட்டு சொன்னேன், வாத்தா அப்படி படுத்திருக்கா போடி, அவளை போய் சாப்பிட வெடின்னு சொன்னேன். உன் இஷ்டத்துக்கு எங்கடாவது கிளம்பி ஓடிடுறா? அதுக்கு தானே வந்தேன். தள்ளு பார்க்குறதுக்கே உனிகிறோம். எம்மா, எம்மா என்னன்னு கேளு, கூப்பிட்டுட்டே இருக்கல்ல எம்மா. எடி உன் மாவை கூப்பிட்றா பாரு, என்னன்னு கேளு. எம்மா வேணும்னே படுத்திருக்கியான், இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? கூப்பிட்டுட்டே இருக்கல்ல என்னான்னு கேட்காம வேணும்னே படுத்திருக்கா,
அம்மா எம்மா இவள இங்க இருந்து போ சொல்லு. என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்க கூடாது. இவ போ சொல்லுமா இவள. அதான் சொல்லிட்டல்ல போ. இல்ல நான் போக மாட்டேன் எம்மா. என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்ப என்கிட்ட இனிமே நீ பேச மாட்டியா? எம்மா இவகிட்ட பேசுற அளவுக்கெல்லாம் நான் இல்ல. நான் பேசவே மாட்டேன். எனக்கு பேச பிடிக்கல. இவளை இங்கிருந்து போ சொல்லு. என் சொல் பேச்சை கேட்காத பிள்ளை எனக்கு எதுக்கு இருக்குது? என்கிட்ட எதுக்கு பேச வருது? என்கிட்ட பேசக்கூடாது. போ சொல்லு. எங்க போ சொல்ற? நான் வேணா போவா. எங்க போறது? போய் செத்தாதான். இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுமா? இப்படியும் பேசக்கூடாது, வாங்கிட்டேயும் பேசக்கூடாது. போ போனா நான் எங்க போவேன்? தடி அவதான் பேச பிடிக்கலன்னு சொல்றல்ல, போடி வெளியில. நீ பேசாம இரு. எல்லாம் ஒன்னாலதான் உன் மாவ அப்படி பேசுது. ஆமா, நான் தான் என் மாவு கிட்ட சொல்லி இப்பெல்லாம் பேசுறேன்னு அவகிட்ட சொல்லி கொடுத்தேன். ஆமா, அதனாலதான். ஏம்மா இப்ப பேச போறியா என்ன? இதுக்குத்தான் என்ன சின்ன பிள்ளையில அழுக கூட விடாம அம்மா அம்மா நீ எது கேட்டாலும் வாங்கி தருவியா? அப்பா போனாலும் என்னை எங்கேயுமே கொண்டு போய் விடாம உன் கூட அழகா வச்சு பாத்துக்கிட்டியே, இதுக்குத்தானா? சொல்லுமா, இதுக்குதானா? நீ வேணும்னா அப்பா கூட என்னை அமுச்சு விட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் உன் கூட வச்சு பார்த்துக்கிட்ட, என்னை அழகாக பார்த்துக்கிட்ட. மற்ற பிள்ளை என்ன வாங்கினாலும் அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுப்ப. அதே மாதிரி என் கல்யாண வாழ்க்கையில் மட்டும் ஏமா எனக்கு பிடிச்சதை செய்யலை, எனக்கு பிடிக்கலாமான்னு சொன்னால் அது தப்பா? அப்போது என்ன பிடிக்கலையா? அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா? சொல்லுமா. ஆசாசியா என் பொண்ணு, என் பொண்ணு, என் பொண்ணுன்னு அழகா வளர்த்தியே, என் பொண்ணு அழகு மாதிரி யாருமே இல்லைன்னா சொல்லுவியே, இதுக்குதானா? ஏத்தா ஏத்த அம்பு, நீ அத்தா பேசுறது அம்புட்டும் நீ ஏன் பேசுற? சொல்லுத்தா, இம்புட்டு விவரமா பேசுறியத்தா, இம்புட்டு விவரமா பேசுறியே. அம்மா உனக்கு நல்லது பண்ணணும் தானே ஒன்னொன்னு பண்றேன், அதையாத்தா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எனக்கு தான் பிடிக்கலையேம்மா. சரி விடுத்தா, அழுவாத. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை நினச்சி இன்னும் ஆக போகிறதில்ல. நீ அழுவாதத்தா. என் பிள்ளை இம்புட்டு விவரமாக பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கலத்தா. அம்புட்டு விவரமாக பேசுகிற. ஏம்மா நீ சாப்பிடுவா, நீ உக்காரு, நான் போய் சோறு போட்டாரேன். வேண்டாம்தா, நீ சாப்பிட்டல்ல. ம், நீ இருமா, நான் போயிட்டு வரேன். போடி, போய் போட்டா. ஆ, ஓம் அவளுக்கு உன் மேலே பாசம்லாம் இல்லாமல் இல்லைத்தா, என்னமோ தெரியல, சின்ன பிள்ளை தனமாக இருக்காள்ல, அதனால தான் ஒரு விவரமும் தெரியாமல் இருப்பா போல. அவளை நினச்சி என்ன பண்ணுறது? போ, அவளை திட்டி பேசி என்ன ஒன்றுவோம் சொல்லு. அவளுக்கு யார் நம்மதே, நமக்கு யார் அவதே. விடு, சோறு போட்டார் வச்சா அப்படின்னா. ம், சரிம்மா. எம்மா இந்தா கொண்டதா. இந்தா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், போதுமா? போதும் கொண்டா, அதை கடிச்சிக்கிட்டு குடிச்சிடுறேன். ஆயா அப்பத்தான் என்ன சோறு தீங்க அம்மா கிடக்கியா? அதுக்கு ஒரு குண்டான்ல போட்டா. வேணாண்டி முத்தளவு, நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் கூட சாப்பிட்டுக்கிறேன். பசியிலே கடந்து கடந்து வயிறு என்னமோ ஓட்டி போன மாதிரி இருக்குது, பசி எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், என்னையால நீயும் உடம்புக்கு எடுத்துக்கிறம்மா. இருக்கட்டு வா. என்னம்மா ஒருத்தரையும்? எடி எடி சரசா, அட வாங்க பெரியமா. அண்ணே வானே. ஆங்க என்னமோ யாரோ ஒரு வீடு மாதிரி பாசப்படியில வந்து நிக்கியா? இப்படி உட்காந்து என்ன என்ன வானே பெரியமா, வாங்க உட்காருங்க. பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறது வருமா சொல்லு. என்ன பெரியமா பண்றது? நானே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அங்க வந்து இருந்தா சும்மா வருமா? எப்படி சம்பாதிக்கிறது வைக்கிறது? இங்க இருந்தாவது வேலைக்கு போலாம் வரலான்ட்டு அவரு நான் சொல்றதே எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் சொல்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் பண்ண முடியல பெரியமா. என்ன பண்ணட்டும், எப்ப வரட்டுமோ வரட்டும்னு நானும் விட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் ஏமாச்ச பாவம். ஆமா, நானும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க கேட்காரு. சரி இருங்க ஒரு நிமிஷம், டீயை போட்டாரேன். தரசா, வேண்டாம் வேண்டாம், இங்கே வா உட்காரு முதல்ல. ஐயோ இருக்கட்டு பெரியமா, உங்கள் முன்னாடி நான் உட்கார் நின்றுட்டு இருக்கேன். சொல்லுங்க பெரியமா. சரசா, நான் கேட்க போகிற விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் விஷயமெல்லாம் கேள்விப்பட்டிருப்ப. ம், ஆமாம் பெரியமா, கேள்விதான் பட்டேன். நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரியமா. நானே நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களை, எப்படி நிலமையில இருக்கீங்களோ என்னமோன்னு. பரவாயில்ல பெரியமா, தைரியமாக தான் இருக்கியா? என்ன பண்ணுறது, அழுதழுது மூளையில் கிடந்தால் சரிபட்டு வருமா? அதை சொல்லுங்க பெரியமா. காப்பியாவது போட்டார் பெரியமா? வேண்டாம்தா, ஒரு நிமிஷம் நில்லு. சரி சரி. எங்க ஓமாவா அருவி? இந்த பின்னாடி தோட்டத்துக்கு காய்கறி தோட்டம்லாம் வச்சிருக்கேன், அதுக்கு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு நிக்கிறா. சரி சரி, நிக்கட்டும். என்ன பெரியமா விஷயம்? பெருசா என்னத்த உங்ககிட்ட கேட்க போறோம்? ஒன்னும் இல்ல,
ஆமாம், அண்ணனும் வந்தாருன்னா அவர்கிட்டையும் கேட்குறது நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை கேட்கவும் எங்களுக்கும் சங்கடம் இருக்காது அப்படின்னு பார்க்குறேன். எப்போ வருவார்? இல்லை, அவன் சொல்கிறத விட இவ சொல்கிறதத்தான் அவன் கேட்பேன். அவன் என்னத்த பெருசாக சொல்ல போகிறேன், இவ சொல்ல மாட்டாளா என்ன? சரிம்மா, அப்போ இதுகிட்டே சொல்லு. ஏதா சரோசா, ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக கேட்குறேன். ஆனால் நான் கேட்க போகிற விஷயத்துக்கு நீ சரின்னு தான் சொல்லுவ, அப்படி ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட மாட்டேன். சரி, நான் கேட்குறேன். அப்படி என்ன தான் கேட்க போறியே, கேளுங்க. ஒன்றும் இல்லை சரோசா, உன் மவ அறிவிய சொந்தக்கார வீட்டில் எங்கேயும் முடிக்க போறியாம்ல, உண்மையா? இல்லை பெரியம்மா. என்ன முள்ள சொன்னா? ஓ, அதை சொல்கிறீங்களா? ஆமாம் பெரியம்மா, சொந்தக்கார ஒருத்தவ கேட்டிருந்தாவ, பொண்ணு கொடுக்கலன்னா சொந்தம் முறிஞ்சிரும் அப்படி இப்படின்னு ரொம்ப கடுபடியாக பேசினாவ, அதுக்காக தான் முள்ளையை தச்சுட்டு அப்படி சொன்னேன். அப்படி இல்லாமல் முறிஞ்சு பேர் அப்படி இப்படின்னு பேசுவாவ? அப்படியே பேச வந்தால் முள்ளையை தச்சுட்டு வேணாம் தச்சு நான் இங்கே கொடுக்கலன்னே. அப்படி சொல்லு பெரியம்மா. நீங்கள் தான் கேட்க முடியல. ஒன்றும் இல்லைத்தா, அவன் சொந்தத்தில் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை பெரியம்மா, பார்ப்போம், முடிவு பண்ணால் பார்ப்போம், இல்லைனா பார்ப்போம். இங்கே பாரு, என் மகன் கிருஷ்ணா இருக்கேன்ல, அதான் அம்பு பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளை முடியாதுன்னு சொல்லிருச்சே, ஓ மாவுல தாரியா.